துப்பாக்கிச் சூட்டில் ஹாலிவுட் நடிகர் உயிரிழப்பு ஹாலிவுட்டின் பிரபல நடிகர் தாமஸ் ஜபர்சன் பெர்த் எழுபது வயதான இவர் மீது மர்ம நபர்கள் சூடு நடத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் இந்த தாக்குதலில் ஜபர்சனின் பின்புறத்தில் பல குண்டுகள் பாய்ந்துள்ளன இதனால் அவர் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த தகவலை பிரபல பட தயாரிப்பாளரான ஸ்பைக்லி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் உறுதிப்படுத்தியுள்ளார் அட்லாண்டா நகர போலீசாருக்கு வந்த தொலைபேசி அழைப்பினை தொடர்ந்து அதிகாரிகள் அமெரிக்காவின் தென்மேற்கு அட்லாண்டாவில் பெல்வெடர் அவின்யூவுக்கு சென்று பார்த்தனர் சஞ்சய்தத்தின் புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த ரசிகர்கள் கடந்த சில தினங்களாக இந்தி நடிகர் சஞ்சய் தத்திற்கு கடுமையான மூச்சுத் திணறல் மற்றும் லேசான நெஞ்சுவலி ஏற்பட்டது இதனால் அவர் உடனடியாக மும்பையில் உள்ள லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்பு மருத்துவ சிகிச்சைக்காக திரையுலகத்தில் இருந்து சில காலம் விலகியிருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டார் சஞ்சய் தத்துக்கு மூன்றாம் கட்ட நுரையீரல் புற்றுநோய் என்றும் சிகிச்சைக்காக அவர் அமெரிக்கா செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியானது தற்போது புற்றுநோய் சிகிச்சைக்காக செல்லும் சஞ்சய் தத் மருத்துவமனை மற்றும் விமான நிலையங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது உருவத்தில் பாதியாக மாறியுள்ள சஞ்சய் தத்தின் புகைப்படத்தை பார்த்துவிட்டு ரசிகர்கள் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் தமன்னா கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த நடிகை தமன்னா மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக அவர் இன்ஸ்டாகிராம் பதிவில் இது ஒரு கடினமான வாரம் ஆனால் நான் நன்றாக இருப்பதாக உணர்கிறேன் உலகெங்கிலும் உள்ள பலரை தொந்தரவு செய்யும் இந்த சுகாதார நெருக்கடியை நான் முழுமையாக சமாளிப்பேன் என்று நான் நம்புகிறேன் தற்போது நான் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் சுய தனிமைப்படுத்தி கொண்டேன் நலம் பெற வேண்டி வாழ்த்திய அனைவரின் அன்பு அக்கறை மற்றும் ஒரு பெரிய மெய்நிகர் அரவணைப்பு பாதுகாப்பாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் என அதில் கூறியுள்ளார் கடந்த ஆகஸ்ட் மாதம் தமன்னாவின் தாய் தந்தைக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டது இதனை அவரே தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்தார் சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் குணமடைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சினிமா மத்திய அரசு அனுமதி கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக இந்தியாவில் கடந்த மார்ச் நான்காம் தேதி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது அப்போது முதல் அனைத்து சினிமா தேட்டர்களும் மூடப்பட்டன அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் திரையரங்குகளை திறக்க மத்திய அரசு அனுமதித்துள்ள நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன அவற்றில் முக்கிய அம்சங்களாக கடைபிடிக்க வேண்டியவை ஐம்பது சதவீத இருக்கைகள் பார்வையாளர்களை அனுமதிக்க வேண்டும் தகுந்த இடைவெளி விட்டு பார்வையாளர்கள் அமர வேண்டும் காலியாக உள்ள இருக்கைகள் குறித்து குறிப்பிட வேண்டும் கை கழுவுவதற்கான வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் பார்வையாளர்களின் வெப்பநிலையை பரிசோதனை செய்ய வேண்டும் அறிகுறிகள் இல்லாதவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் டிக்கெட் கட்டணத்தை இணையம் வழியாக செலுத்த ஊக்குவிக்க வேண்டும் இடைவேளையின் போது பார்வையாளர்கள் வெளியே செல்வதை தடுக்க முயற்சி செய்ய வேண்டும் பார்வையாளர்கள் எச்சில் துப்ப அனுமதிக்க கூடாது திரையரங்கில் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை மட்டுமே விற்க வேண்டும் பார்வையாளர்களின் தொடர்பு எண்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஏசி அளவை இருபத்தி நாலு முதல் முப்பது டிகிரி வரை கடைபிடிக்க வேண்டும் கொரோனா விழிப்புணர்வு வீடியோக்களை திரையரங்கில் அவசியம் ஒளிபரப்ப வேண்டும் ஒவ்வொரு காட்சிக்கு பிறகும் திரையரங்கு கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட வேண்டும் வர்மா படக்குழுவினருக்கு அதிர்ச்சியளித்த தமிழ் ராக்கர்ஸ் தமிழ்நாட்டு ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்த்திருந்த பாலாவின் வர்மா படம் இன்று ஓடிடியில் வெளியானது சிம்பிளி சவுத் என்ற போட்டியில் இன்று வெளியானது முதல் இணையதளங்களில் செமட் ட்ரெண்டாக இருக்கிறது வர்மா அதே சமயம் படம் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்று ஒரு சிலர் கூறியுள்ளனர் துரு விக்ரம் நடிப்பில் வர்மா படத்திற்கு ஆதித்யா வர்மா படம் எவ்வளவோ மேல் என்றும் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இந்த கருத்துக்களால் இயக்குனர் பாலா மீது ரசிகர்கள் அதிருப்தியில் உள்ளனர் என்பது தெரிகிறது இந்த படத்தை பார்க்க ஒருமுறை கட்டணம் ரூபாய் நூற்றி நாற்பது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ரிலீஸான அடுத்த நிமிடமே ராக்கர்ஸ் தனது கைவரிசையை காட்டிவிட்டனர் பல பைரசி தளங்களில் இந்த படம் வெளியாகியுள்ளது இதனால் படக்குழுவினர் மிகுந்த அதிர்ச்சியில் உள்ளனர் கவர்ச்சி புகைப்படத்தை வெளியிட்ட ரெஜினா கசன்ட்ரா கண்ட முதல் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் ரெஜினா கசன்ரா தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளிலும் பிரபல நடிகையாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் தெலுங்கில் தற்போது முன்னணி நடிகையாக வளர்ந்து வருகிறார் சிவகார்த்திகுடன் நடித்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா படம் அவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது அதன் பிறகு வாய்ப்புகள் குவிந்தாலும் விட்டார் தற்போது பட வாய்ப்புகள் குறைந்த நிலையில் நேரடியாக வெப் சீரியல்ஸில் களமிறங்கியுள்ளார் அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் அவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் குமாளம் இட்டு வருகிறார்களாம் அந்த அளவிற்கு கவர்ச்சியான புகைப்படத்தை வெளியிட்டு ரசர்களின் மனத்தை குஷிப்படுத்தி உள்ளாராம் ரெஜினா கசன்ட்ரா காஜல் அகர்வாலுக்கு அக்டோபரில் திருமணம் முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்திருந்த காஜல் அகர்வால் தெலுங்கு இந்தி மொழி திரைப்படங்களிலும் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் காஜல் அகர்வாலுக்கு அக்டோபர் முப்பதாம் தேதி மும்பையில் திருமணம் நடைபெற உள்ளது காஜல் அகர்வாலுக்கும் மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவருக்கும் விரைவில் திருமணம் நடைபெற இருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தன காஜல் அகர்வாலுக்கும் கௌதமுக்கும் அக்டோபர் முப்பதாம் தேதி மும்பையில் திருமணம் நடைபெற உள்ளதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் காஜல் அகர்வால் பதிவிட்டுள்ளார் கபடதாரி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது இயக்குனர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் சிபிராஜ் நடிப்பில் தொடங்கப்பட்ட படம் கபடதாரி இந்த படத்தில் சிபிராஜ் நாசர் நந்திதா ஸ்வேதா மயில்சாமி ஜெயபிரகாஷ் ஜே சதீஷ்குமார் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இப்படத்தை ஜனஞ்சயன் தயாரித்து வருகிறார் இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு கொரோனா தொற்று அச்சுறுத்தலால் தடைப்பட்டது தமிழக அரசு படப்பிடிப்புக்கு அனுமதி அளித்ததை தொடர்ந்து இறுதிக்கட்ட படப்பிடிப்பை படக்குழுவினர் தொடங்கினர் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் முழு படத்தையும் எடுத்து முடித்தனர் இன்று சிபிராஜ் தனது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அவருக்கு சமூக வலைதளத்தில் தமிழ் திரையுலகினர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் கபடதாரி படக்குழுவினர் சிபிராஜுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டுள்ளனர் கவர்ச்சி உடையில் இளைஞர்களை கவர்ந்தெழுக்கும் அமலாபால் கருப்பு நிறை உடையில் கடற்கரையில் அமர்ந்து ஒய்யாரமாக காற்று வாங்கும் புகைப்படத்தை நடிகை அமலாபால் வெளியிட்டுள்ளார் மும்பையைச் சேர்ந்த பவனீந்தர் சிங் என்ற பாடகரை அமலாபால் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதாக தகவல் வெளியானது ஆனால் அது வெறும் வதந்தி என்பது உறுதியானது தற்போது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக வலம் வருகிறார் அமலாபால் மிதமான கவர்ச்சியில் துளியும் மேக்கப் இல்லாமல் அவர் வெளியிட்டுள்ள புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது பட வாய்ப்பிற்காக ராஷிகண்ணா வெளியிட்ட புகைப்படம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்த ராஷி கண்ணா சினிமாவில் பெரும்பாலும் கவர்ச்சியான கதாபாத்திரத்தில் நடித்தது கிடையாது டெல்லியைச் சேர்ந்த ராஷிகண்ணா மெட்ராஸ் கஃபே என்ற படத்தின் மூலமாக இந்தி சினிமாவிற்குள் நுழைந்தார் தமிழில் ஜெயம் ரவியின் அடங்கமறு விஷாலுடன் அயோக்கியாஸ் விஜய் சேதுபதியுடன் சங்கத்தமிழன் போன்ற படங்களில் நடித்து பொதுமக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார் தற்போது முன்னழகு தெரிவது போன்று ஸ்வெட்டர் போன்ற உடையில் பட்டன் போடாமல் கவர்ச்சியாக புகைப்படம் எடுத்து வெளியிட்டுள்ளார் ராஷி கண்ணா இவரின் கவர்ச்சியான படத்தை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்